வணக்கம் இன்றைக்கி முட்டை தக்காளி தொக்க செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சிக்கலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கி விடலாம் தக்காளி வதங்கி வந்ததும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீடியம் தீயில் ஏழுலருந்து பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் நடு நடுவே கலக்கி விடலாம் கரண்டிலே மசிச்சு விடலாம் குழம்பு நமக்கு தேவையான அளவு குரும்போது எடுத்துக்கலாம் இப்போது முட்டையை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து எடுத்துக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வணக்கம்